சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை இன்று பார்க்க இருக்கின்றோம். இன்று 4ஆம் திகதி 4ஆம் மாதம் 2020 சவுதி அரேபியாவில் ஊரடங்கு சட்ட நிலைமையின் போது தமாம் மற்றும் கதீஃபில் எடுக்கப்பட்ட புகைப்பட தொகுப்பை பாருங்கள். இதுபோன்ற காட்சிகளை நீங்கள் ஏற்கனவே பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பங்கள் குறைவு. எந்த நேரமும் பிஸியாக இருக்கும் வீதிகள் இவை. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமத் தமாம் மண்டலம் சார்பாக நேற்றைய தினம் 4ஆம் மாதம் 3ஆம் திகதி 2020 நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 66வது அவசர இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த முகாமில் 50 நபர்கள் தமாம் மண்டலத்தின் பல்வேறு கிளைகளிலிருந்து கலந்து கொண்டனர். உடற்தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனைகளின் பிறகு 38 நபர்கள் இரத்த தானம் செய்திருக்கின்றனர். ஊரடங்கு நேரமாற்றம். 2020 4ஆம் மாதம் 3ஆம் திகதி நேற்றிலிருந்து தமாம், தைஃப் மற்றும் கதீஃப் ஆகிய நகரங்களில் ஊரடங்கு நேரம் மாற்றப்பட்டுள்ளது. மதியம் 3 மணி தொடக்கம் மறுநாள் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவு என்று நேரம் மாற்றப்பட்டுள்ளது. ஆகவே தமாம், தைஃப் மற்றும் கதீஃப் ஆகிய பகுதிகளில் இருப்பவர்களின் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வைரஸ் தடுப்பதற்கான இந்த நடவடிக்கையை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். சவுதி அரேபியாவில் வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 2039 உயர்வடைந்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் வைரஸ் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 25 உயர்வடைந்திருக்கின்றது. வளைகுடா நாடுகளில் சவுதி அரேபியாவில் மட்டும் இவ்வளவு நோய் தொற்றும் இறப்புகளும் பதிவாகியிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் ஆங்காங்கே முக்கியமான நகரங்கள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தும் வைரஸ் தாக்கம் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. மத்திய கிழக்கில் இது 40வது மரணமாகும். இதுவரை அமீரகத்தில் 8 பேரும், பஹ்ரைன் நாட்டில் 4 பேரும், கட்டாரில் 3 பேரும், ஓமானில் 1வரும் வைரஸ் காரணமாக அண்மையில் உயிரிழந்திருக்கின்றனர். அதேவேளை சவுதி அரேபியாவில் 351 பேர் இந்த நோய் தொற்றுக்கு உள்ளாகி தற்போது குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியா மன்னர் சல்மானின் உத்தரவுக்கு அமைய இகாமாவை 3 மாதங்கள் வரை காலாவதியாகும் என்று அனைத்தையும் புதுப்பிக்க உத்தரவிட்டிருக்கின்றார். மசியுதுல் கரம் தினமும் 3000 தொழிலாளர்களால் தினந்தோறும் சுத்திகரிக்கப்படுவதாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2160 லிட்டர் கிருமிநாசினி பொருட்கள் தினமும் பயன்படுத்தப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல் தெரிவிக்கின்றன. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 3000 தொழிலாளர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். அது தொடர்பான புகைப்பட தொகுப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சவுதி அரேபியாவில் வைரஸின் விளைவுகளை தணிக்க சவுதி அரேபியாவின் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் 500 மில்லியன் ரியால் சமூக நிதியை ஒதுக்கியிருக்கின்றார். வைரஸின் தாக்கத்துக்கு எதிராக போராடுவதற்காக இந்த நிதியை ஒதுக்கியதாக அவர் மனிதவள அமைச்சர் அறிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் கிங் சல்மான் உத்தரவுக்கு அமைய நிவாரண மையம் யேமனில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு 263 கூடைகளில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1578 பேருக்கு இது பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியா கிங் சல்மான் மனிதாபிமான உதவியின் அடிப்படையில் இந்த நிவாரணம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் ஊழியர்களுக்கென்று வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு என்று சவுதி அரேபியா மன்னரால் 9 பில்லியன் ரியால் ஒதுக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் இன்று மட்டும் 23 நபர்கள் வைரஸ் தாக்கத்திலிருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருப்பதாக சுகாதாரத்துறை செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியா மன்னர் சல்மான் அப்துல் அசே சவுதி அரேபியா தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தில் 60% தாங்குமாறு தனது நாட்டின் அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் சவுதி அரேபியா மன்னர் மொத்த மதிப்பு 9 பில்லியன் ரியாலை ஒதுக்கியிருக்கின்றார். சவுதி அரேபியா ராஜ்யத்திற்கு வெளியே உள்ளவர்கள் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா நீடிப்புக்கான செயல்முறை குறித்த விளக்கத்தை ஜவசத் அறிவித்துள்ளது. விமான போக்குவரத்து தடை காரணமாக தங்கள் நாடுகளில் சவுதி அரேபியா திரும்புவதில் சிக்கலை கொண்டுள்ள பலரும் இதன் மூலம் பயன்பெறலாம்.
இந்த சேவை தற்காலிக நோக்கங்களுக்காக மட்டுமே என்பதை முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் விரைவில் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை புதுப்பிக்க வேண்டும். விசாவை நீடிப்பதற்கு visa.mofa.gov.exitreentryvisa என்ற வலைத்தள பக்கத்துக்கு செல்லவும். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம், இதற்கு உங்கள் முதலாளியின் அனுமதி தேவை. அதாவது உங்கள் முதலாளி இதை நீடிக்க வேண்டும். ஒருவேளை ஸ்பான்சர், துணை, சார்புடையவர்களுக்கான விண்ணப்பம் எனில் முக்கிய அல்லது முதன்மை நபர் இதனை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். நீடிப்பு காலம் முடியும் வரை இகாமா அல்லது இருப்பிட அனுமதி அட்டையானது செல்லுபடியாகும் நிலையில் இருக்க வேண்டும். ஆன்லைனில் அரபியிலும் நிரப்பப்பட வேண்டும். இருப்பினும் அரபு அல்லாத பெயர்கள் அல்லது பாஸ்போர்ட் வகை போன்றவற்றை ஆங்கிலத்தில் குறிப்பிடலாம். சவுதி அரேபியா குடிமக்கள் தங்கள் துணைக்கான விசா நீட்டிப்புக்கு சவுதி அரேபியா தூதரகம் வழியாக விண்ணப்பிக்கலாம். வைரஸ் பரவல் எப்போதும் முடிவுக்கு வரும் என்று தெரியாத இந்த நிலையில் சவுதி அரேபிய அரசு இது தொடர்பான முடிவுகளை எடுக்கும். எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை புதுப்பிக்குமாறு அனைவரையும் அறிவுறுத்துகின்றது. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் உங்கள் முதலாளி அல்லது ஜவசத்தை தொடர்பு கொள்ளவும். சவுதி அரேபியாவில் ஊரடங்கின் போது சிறந்த 10 ஃபுட் அப்ளிகேஷன். தொற்றுநோய் பரவல் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவு சமூகத்தின் வழக்கமான போக்கை மாற்றியதுடன் சில மொபைல் அப்ளிகேஷன் அதிக பயனாளர்களை பெற்றுள்ளன. அன்ட்ராய்டு மொபைல் போன் பயனாளர்களின் அடிப்படையில் இந்த தரவரிசை பட்டியலிடப்பட்டுள்ளன. டிஎம்எம்டி கேஎஃப்சி சவுதி அரேபியா, ஃபுட் டெலிவரி கேஎஸ்ஏ, மெக்டோனாஸ், யஹாஸ், சாத், உபர் ஈட், ஹரீம் நவ், ஹங்கர் ஸ்டேஷன், முதலாம் இடத்தில் நானா. இவை யாவும் வலைத்தளத்தில் உள்ள பகுப்பாய்வின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அரேபியா ராஜ்யத்தில் உள்ள உணவு பிரியர்கள் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கும் இந்த நேரத்திலும் தடையின்றி சிறந்த உணவை ருசித்து வருகின்றனர். நன்றாக உணவு உட்கொள்வது என்பது பெரிய விஷயமல்ல. ஆனாலும் மொபைல் அப்ளிகேஷனின் பயன்பாடு குறித்து சர்வதேச ஃபுட் அப்ளிகேஷன் மக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதை இந்த பட்டியலில் தந்திருந்தோம். சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை இன்று பார்த்திருந்தோம்.